ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எஃப்டிடி ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான வீடியோ. ஸோ அப்சல்யூட் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பொழுது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடி ட்ரேடிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அனைத்து விதமான ஸ்டாக் ட்ரேடிங், கிரிப்டோ ட்ரேடிங் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபாரெக்ஸாக இருக்கட்டும் அண்ட் எஃப்டிடியாக இருக்கட்டும் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடிங் மெத்தடாலஜிஸ்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியுது. பட் இன்னைக்கு நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லியான எஃப்டிடி ட்ரேடிங்ல இந்த ஸ்ட்ராட்டஜி அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு ட்ரேடிங் ப்ரோக்கர்ல எப்படி சைன் அப் பண்றது அப்படின்றதுல இருந்து டெபாசிட் பண்றது, எப்படி விட்ரால் பண்றது அண்ட் கம்ப்ளீட்டா ட்ரேடிங் எப்படி பண்றது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்படின் எஃப்டிடி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கிறதுல பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம்ப் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த ஒலிம்ப் ட்ரேட்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்பெஷல் லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு பொழுது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து மிகவும் சுலபமாக கிடைக்க போது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் இருந்தது அப்படின்னு பொழுது உங்களுக்கு ஃபாஸ்ட் விட்ராயல்ஸ், அதிக ப்ராஃபிட்டபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்க்ஸ் ஆனது காத்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒலிம்ப்ட்ரேட் பிளாட்ஃபார்மில் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னு பொழுது ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆனது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எஃப்டிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியலனா ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்ப்ட்ரேட் பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான அக்கௌண்ட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஐஎன்ஆர் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பொழுது ஸோ உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு பொழுது நீங்கள் உங்களோட ஐஎன்ஆர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் அண்ட் விட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. டெபாசிட்ஸ் அண்ட் விட்ரால்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது சொல்லிடுறேன். பட் இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்றது பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பலவிதமான அசெட்ஸ் இருக்கும். ஸோ அசெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் கமோடிட்டிஸ், காம்போசிட்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ், ETF, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெட்ஸ் இருக்கிறது பார்க்க முடியும். அண்ட் இதில் இருந்து உங்களுக்கு ஃபேவரட்டான அசெட் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யூரோ, யூஎஸ்டி, ஓடிசி கரன்சி பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ எல்லா அசெட்டோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அசெட்டுக்கு அந்த பர்டிகுலர் டைமில் எந்த அளவுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆனது உங்களுக்கு மாறிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அந்த ப்ரைஸ் டிஃபரன்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த ஃபிக்ஸ் டைம் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட் அப்படின்ற போது 1 மினிட் செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த அசெட்டோட ப்ரைஸ் ஆனது மேலே போகுமா அல்லது கீழே போகுமா அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு ஒரு அசெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு பொழுது நம்மளோட ட்ரேட் அமௌண்ட்டை லாஸ் பண்ணிடும். ஸோ இப்படி தான் எஃப்டிடி ஒர்க் ஆகுது. பட் இந்த எஃப்டிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் உங்களோட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பொழுது உங்களால் பலவிதமான டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்க அப்படின்னு பொழுது உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களோட லாஸ் உங்களால் கம்மி பண்ணிக்க முடியுது. ஸோ அப்படி ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் அவே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மவுண்டன் சார்ட் டைப் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சார்ட் டைப் இருக்கிறத பார்க்க முடியும் லாஸ்ட்டில். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டல் ஸ்டிக் அப்படின்றத சூஸ் பண்ணுறோம் அண்ட் டைம் ஃப்ரேம் 1 மினிட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு பொழுது இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ இதில் கேண்டல் ஸ்டிக்ஸ் ஆனது வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டீட்டெயில்டாக எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டாம் கேண்டல் ஸ்டிக் பற்றிலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஸோ இப்போதைக்கு வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில இண்டிகேட்டர்ஸ் எனபிள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சிம்பிள் இருக்கிறது பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு பொழுது ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பீரியட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸில் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம நல்லா ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் ADX வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ADX நமக்கு எல்லோ கலரில் இருக்கட்டும். ப்ளஸ் DI அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீனுக்கு மாற்றிக்க போகிறேன் அண்ட் நெகட்டிவ் DI-யை ரெட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் ஆனது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான பேசிக்கான இன்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். ஸோ நம்மளோட எல்லோ லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த எல்லோ லைன் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக எந்த அளவுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அசெட் ஆனது ஃபாலோ பண்ணுது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ண ஒரு இண்டிகேட்டர் ஓகேங்களா. ஸோ அதை
பத்தி பார்க்கணும் அப்படினா நமக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்திட்டே போகும். நம்ம இப்போதைக்கு அத பத்தி பார்க்க தேவையில்ல. சோ இந்த yellow line ஆனது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இருக்கு அப்படிங்கறதை இன்டிகேட் பண்ணுது இல்லீங்களா. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா நமக்கு ரெண்டு விஷயம் கவனிக்கணும். இந்த green line இருக்கு and இந்த red line இருக்கு இல்லீங்களா. சோ இது ரெண்டும் என்னதை இன்டிகேட் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த இருக்குற ட்ரெண்ட் ஆனது நமக்கு புல்லிஷா இருக்கா அல்லது பேரிஷா இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்தீனா இன்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆனது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி புல்லிஷ் அண்ட் பேரிஷ் சிக்னல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். சோ எப்பப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த yellow line ஆனது 20க்கு மேல போதோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாம green வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா 20க்கு மேல இருக்கோ அல்லது green டாப்ல இருக்கோ சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாங் ஆப்ஷன் எடுப்போம். சோ எப்பப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா red line ஆனது மேல இருக்கோ சோ அப்பப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவுன்ல ட்ரேட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ட்ரேடிங் அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கிரீஸ் ஆகும். அண்ட் இன்னொரு இன்டிகேட்டர் நான் எனபிள் பண்ண போறேன். அது என்ன இன்டிகேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா RSI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் எனபிள் பண்ணிக்க போறேன். சோ பேசிக்கலி RSI என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அசெட் ஆனது ஓவர் சோல்ட் ஆயிருக்கா அல்லது ஓவர் பாட் ஆயிருக்கா அப்படின்றது நமக்கு இண்டிகேட் பண்ணும். சோ RSI ஆனது நமக்கு 30க்கு கீழே வந்தது அப்படின்னு பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு, பிரைஸ் ஆனது மேல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இண்டிகேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி RSI ஆனது 70க்கு மேல போச்சு அப்படின்னு பொழுது ஓவர் பாட் ஆயிருக்கு, பிரைஸ் ஆனது கீழே வரும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். சோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அசெட் ஆனது 70க்கும் 30க்கும் கீழே இருந்தது அப்படின்னு பொழுது சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ட்ரெண்ட் ஆனது நமக்கு ரிவர்ஸில் இருக்கிறது தெரியுது. ஸோ ரெட் கலர் லைன் ஆனது நமக்கு மேலே வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆப்ஷனில் ஒரு பொசிஷன் ஆனது எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ரேட் டீலை நம்ம வின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது பார்க்கலாம். சில் இந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்குது. பட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் ட்ரெண்டாக இருக்குது, அதாவது நமக்கு பேரிஷ் ஆக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் டவுனில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம வின் பண்ணுவோமா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் இண்டிகேஷன் கிடையாது நான் சொன்ன மாதிரி, பட் வீக் இண்டிகேஷன் தான். பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரேட் டீலில் நம்ம லாஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு 25க்கு மேலே இருந்தது அப்படின்னு பொழுது நல்ல ட்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வேறு ஏதாச்சும் அசெட் நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். ஆல் ரைட். ஸோ இந்த அசெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீன் லைன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் நம்மளோட ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் மார்க்கெட் ஸ்ட்ராஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் நம்மளோட ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பொழுது நம்ம ப்ரீவியஸ் டீலில் லாஸ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டீலில் நம்ம 1000 ருபீஸ் லாஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இந்த டீலில் நம்ம 3000 ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பொழுது ஸோ நம்ம லாஸ்ட் டீலில் விட்டு அமௌண்ட்டோட இப்போ அதிகமாக வந்துடும். ஸோ நம்ம ப்ராஃபிட்டில் முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் லாஸ் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் பண்ணிகிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000னா நம்ம 3000, 9000 அண்ட் உங்களுக்கு 27000 அந்த மாதிரி போகலாம். நீங்கள் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு பொழுது 300, 900 ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பொழுது நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் அமௌண்ட்டுக்கு திரும்ப வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம நம்மளோட ரிஸ்க் வந்து பல பணம் கம்மி பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த ட்ரேட் டீலை நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நம்புறேன். எஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டீலில் வின் பண்ணிட்டோம். 2400 பியூர் ப்ராஃபிட்டாக இந்த ஒரு டீலில் மட்டும் கிடச்சிருக்கு, கேபிட்டலும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்ம லாஸ்ட் டீலில் விட்டு அமௌண்ட்டும் ரெக்கவர் பண்ணிட்டு இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்கும். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆனது ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. பட் RSI வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு, மேபி நம்ம இப்போது ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வேறு அசெட் இருக்கா அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு FTT ட்ரேடிங் பண்ணுறவங்க யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் இது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸில் நான் ஒரு அப் எடுத்திருக்கேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்லிஷ் லைன் வந்து நமக்கு மேலே இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ப்ரைஸ் ஆனது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த டீலை நம்ம வின் பண்ணுறோமா இல்லையான்றது பார்க்கலாம். RSI 70க்கு மேலே தான் இருக்குது. பட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் அந்த எடுத்துட்டேன். ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பேஷன்ஸாக இருந்து பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கில் உள்ள இன்ட்ரா வருமோ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் வீடியோ ரோல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஹை ரிஸ்க்கில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த டீலையும் நம்ம வின் பண்ணிட்டோம். நான் இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே அசெட்டில் வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் ஆனது கீப் ஆன் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. RSI நமக்கு நெகட்டிவான ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ADX யூஸ் பண்ணி பொசிஷன் ஆனது எடுத்திருக்கேன். மேபி நம்ம வின் பண்ணலாம், மேபி நம்ம லூஸ் பண்ணலாம், நம்மளால் சொல்ல முடியாது. ஐ ஹோப் இந்த டீலில் நம்ம வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். எஸ் ஸோ ரெண்டு டீலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி RSI காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ADX வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆனது ரொம்பவே நல்லா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதன் மூலயமா நமக்கு 84% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி வந்திருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ டோட்டலாக நம்ம 5 ட்ரேட் பண்ணோம். அண்ட் 5 ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ADX லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோ கலரில் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் புல்லிஷ் லைனை கிரீன் கலராகவும் அண்ட் பேரிஷ் லைனை
ரெட் கலராகவும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎக்ஸ் வந்து 25 மேலே போதும், ஸோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் எடுக்க ரெடி ஆகிடலாம். அண்ட் எப்போ பொசிஷன் எடுக்கணும், எப்படி பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே எந்த கலர் லைன் இருக்குது அப்படின்றத பார்த்து மேலே எந்த கலர் இருக்கோ ஸோ அந்த பொசிஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பட் எந்தெந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐ ஆனது 70 மேலேயோ அல்லது 30 கீழே இருந்தது அப்படின்னு பொழுது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 70 கிட்டையோ அல்ல 30 கிட்டையோ தான் இருக்கும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். 70 மேலே ரொம்ப போச்சுனாலும் 30 கீழே ரொம்ப இறங்குச்சுனாலும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் லைனில் இருக்கும் பொழுது கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அனைத்து எடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களோட ட்ரேடிங் அமௌண்ட்டை நீங்கள் ட்ரிபிள் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் அலோகேட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து 1%லேருந்து உங்களுக்கு 2% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எப்படி டெபாசிட் அண்ட் விட்ரால்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ஐக்கான் இருக்கிறது பார்க்க முடியும். ஸோ இந்த வாலெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு டெபாசிட்ஸ் அண்ட் விட்ராவல்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணோம் அப்படின்ற பொழுது டெபாசிட் அப்படின்றது கிளிக் பண்ணிக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களால் என்டர் பண்ணிக்க முடியும். உங்களோட பேமெண்ட் மெத்தட் உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேட்வேல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட டெபாசிட்ஸ் ஆனது நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆர் அல்லது யூபி ட்ரான்சாக்ஷன் ஐடி கேட்பாங்க, 12 digit நம்பரால் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இது கேட்டாங்க அப்படின்னு பொழுது இது நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாட்ஃபார்முக்கு இந்த அமௌண்ட் ஆனது வரும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் விட்ரால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மெத்தட் தான். உங்களுக்கு விட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது பார்க்க முடியும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லுவாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்பாங்க, எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே கேபிட்டல் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் விட்ரால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 1000 rupees உங்களுக்கு விட்ரால் பண்ணி காமிக்கிறேன். விட்ரா 1000 INR அப்படின்றக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பொழுது உங்களோட பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஆனது உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ யூஸ்வலி வித்தின் 24 hours இந்த பேமெண்ட் இவங்க பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அமௌண்ட்டும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றத. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஒன் டு த நெக்ஸ்ட் பார்க்கும் ஜெகே, பை.